வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உடன் இணைந்து கொண்டுள்ளார் மலையக ஆசிரியர் முன்னணியின் பொதுச் செயலாளர் சின்னையா ரவீந்திரன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதைப் பொருள் சோதனை என்பது பாடசாலை மாணவர்களின் கல்வி அதே போன்று மனநிலையில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கருதுகின்றீர்கள்? இந்த கேள்வி வந்து இந்த காலகட்டங்களில் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியாக நான் கருதுகிறேன். இந்த பாடசாலையில் போதைப் பொருள் என்பது குறிப்பாக பாடசாலையை மையப்படுத்தி நிகழ்கின்ற ஒரு விற்பனை நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே பாடசாலைகளில் மாணவர்களை நாம் பரிசோதிக்கின்ற பொழுது அந்த மாணவர்கள் உடல் ரீதியாக பாதிப்பினை அடைகிறார்கள் என்பது உண்மை. அது எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. உங்களுக்கு தெரியும், பாடசாலையில் உள்ள பல்வேறு தரப்பிலான மாணவர்கள் பாடசாலைக்கு வருகின்றார்கள். அதில் பொருளாதார வசதியில் கூடியவர்களாக இருப்பார்கள், குறைந்தவர்களாக இருப்பார்கள், அல்லது நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். ஆக பல்வேறு மட்டங்களிலிருந்து பாடசாலை வருகின்ற மாணவர்களுடைய அந்த பாடசாலை பைகள் அதனுடைய அடங்கியிருக்கின்ற பொருட்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருப்பதில்லை. சில பொருள் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டா சில பிள்ளைகளுடைய உணவிலே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. ஒரு ஒரு துண்டு ரொட்டி அல்லது ஒரு ஒரு ஸ்லைஸ் பான் இவ்வாறான விடயங்களை அல்லது சில மாணவர்கள் எதுவுமே கொண்டு வராமல் வருகின்ற அந்த சூழ்நிலையிலே நாங்கள் அவர்களுடைய பைகளை பரிசோதிக்கின்ற பொழுது அவர்கள் மிகவும் ஒரு வெக்கப்பட்டு ஒரு நிற்கதியான நிலைக்கு ஆளாவதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். ஆகவே மிக அதிக அளவாக இந்த மாணவர்கள் உடல் ரீதியாக பாதிப்படைகின்றார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகவும் நாம் கொள்ளலாம். பாடசாலை மட்டத்தில் மட்டும் போதைப்பொருள் சோதனையை முன்னெடுப்பதால் நாடளாவிய ரீதியில் காணப்படும் அந்த போதைப்பொருள் பாவனை என்பது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? நிச்சயமாக முடியாது, நிச்சயமாக முடியாது. போதைப் பொருளுடைய ஒரு புலங்களுக்கான இடமாக ஒரு களமாக பாடசாலை பாவிக்கப்படுகிறது என்பது உண்மை. ஆனாலும் அந்த அந்த தளத்துக்கான வழிமுறைகள் வழிவகைகள் வெளியே இருக்கின்றன, மிக அதிகம் இருக்கின்றன. போதைப் பொருளை விற்பனை செய்பவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறார்கள். சமூகத்தில் மிக மிகப்பெரிய புள்ளிகள் அல்லது பல்வேறு அரசியல் அந்தஸ்துடைய அல்லது பல்வேறு அந்தஸ்து உடையவர்கள் அந்த போதைப் பொருளை விற்பனைவர்களாக அதை மக்களுக்கு புலங்கத்துக்கு விடுபவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு அந்த இடங்களுக்கெல்லாம் திறந்த ஒரு அரங்கமாக நாங்கள் எல்லோருக்கும் திறந்து விடுவிட்டு பாடசாலை மட்டத்தில் மட்டும் மாணவர்களை இந்த பரிசோதனைக்கு உட்படுத்துவதோ அல்லது அவர்களை கட்டுப்படுத்துவதோ என்பது ஒரு சிறப்பான காரியமாக அமையாது. இன்றைய காலகட்டத்தில் அது மிகவும் ஒரு தவறான வழியாகவே நாங்கள் பார்க்கின்றோம். பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் இந்த போதைப்பொருள் சோதனை என்பது திசை திருப்பும் நடவடிக்கையாக கூட இருக்கலாம் அல்லவா? இன்றைய காலகட்டத்திலே அவ்வாறான ஒரு சந்தேகம் வந்து எல்லோரும் மட்டத்திலுமே இருந்திருக்கிறது. நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது, பல்வேறு தேவைகள் இருக்கின்ற பொழுது அதை திசை திருப்பக்கூடிய ஒரு வழிவகையாக பாடசாலையை மையப்படுத்தி நடத்துகின்றார்களோ என்ற சோதனை எல்லோரும் மத்தியிலும் இருக்கின்றது. அதற்கான வழிவகைகளும் இருப்பதாகவே நாங்கள் காண்கின்றோம். பல்வகையிலான தேர்வுகள் இருக்கின்றன. போதைப்பொருள் பாவனைக்கான பல்வேறு வகையிலான அடக்குமுறைகள் தடுக்கக்கூடிய வழிவகைகள் இருக்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பாடசாலை மட்டத்திலே கொண்டு வந்து இந்த பெற்றோர்களுடைய ஆசைகளுடைய வேறுபட்ட கவனங்களை திசை திருப்புவதற்கான ஒரு பொறிமுறையாக கூட இது அமையலாம் என்பது கண்கூடாக நான் காணக்கூடிய ஒரு உண்மை. ஆகவே உங்களுடைய கேள்வியில் நியாயம் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். தற்போதைய சூழ்நிலையில் சமூகத்தில் காணப்பட்ட இந்த போதைப்பொருள் பாவனை என்பது பாடசாலை மாணவர்கள் மட்டத்திலும் ஊடுருவியுள்ளது என்பதை மறுக்க முடியாது. எனவே பாடசாலை மட்டத்தில் மாணவர்களிடம் அந்த போதைப்பொருள் பாவனையை தடுப்பதற்கு ஆசிரியர்களும் பெற்றோரும் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்துகின்றீர்கள்? ஆமாம், இந்த பாடசாலையிலே பல்வேறு திட்டமிட்ட வகையில் போதைப்பொருள் உட்புகுத்தப்படுகின்றதா அல்லது திசை திருப்பப்படுகின்றதா அல்லது வேறு வேறு நோக்கங்களுக்காக இவை பாடசாலைக்குள்ளே கொண்டு வரப்படுகின்றதா என்ற கேள்விகள் இருந்த போதிலும் கூட நீங்கள் கூறியது போல பாடசாலை மட்டத்தில் அதிகளவான போதைப்பொருள் இருக்கிறது என்பதும் உண்மைதான். அது மறக்க முடியாத ஒரு கவலைக்கிடமான விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியுமா தெரியவில்லை, குறிப்பாக இன்று மிக சிறிய வயது மாணவர்களை இதுக்கு பயன்படுத்துகின்றார்கள். குறிப்பாக தரம் 2, 3, 4, 5 அந்த இடைப்பட்ட மாணவர்களை இந்த போதைப்பொருள் விநியோகத்திற்காக பயன்படுத்துகின்றதை நாங்கள் காண்கின்றோம். எவ்வாறு என்றால், சிறு பிள்ளைகளை நாங்கள் பெரும்பாலும் பரிசோதிப்பதில்லை. தரம் 1, 2 சேர்ந்த 5ஆம் தரத்துக்கு கீழ்ப்பட்ட மாணவர்களை பெரும்பாலும் நாங்கள் பரிசோதிப்பது இல்லை. அவர்கள் நம்பிக்கையிலே சிறு பிள்ளைகள் என்ற வகையில் அவர்களை நாங்கள் விட்டுவிடுவோம். பெரும்பாலும் அப்படித்தான் எல்லா பகுதியும் நடக்கின்றது. ஆனால் இந்த போதைப்பொருளை விற்கின்ற வியாபாரிகள் அல்லது விநியோகஸ்தர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அந்த மாணவர்களை அந்த சின்ன சிறார்களை பயன்படுத்தி அவர்களிடம் கொடுத்தனுப்புகிறார்கள். அந்த போதைப் பொருட்களை ஏதோ ஒரு பொதியாகவோ அல்லது இனிப்பு பண்டங்களாகவோ ஏதோ ஒரு வகையிலே அந்த மாணவியை கொடுத்து அனுப்பி, இதை நீங்கள் கொண்டு செல்லுங்கள்,
இடைவேளைக்கு பொழுது ஒரு அண்ணன் வந்து அதை வாங்குவார் உங்களுக்கு. அவர் வாங்குகின்ற பொழுது நீங்கள் அந்த போதைப்பொருள் அவள் தெரியாது, இந்த பொருளை அவரிடம் கொடுங்கள் என்று கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த சின்ன சிறுவர்கள் பாடசாலை இருக்கின்ற நேரத்திலே மேல் வகுப்பில் உள்ள மாணவர்கள் வந்து அந்த பொருளை தேடி வந்து, தம்பி யாராச்சும் ஒரு பாசல் கொடுத்தாங்களா, கொடுத்திருந்தா தாங்க அப்படின்னு வாங்கி அந்த சின்ன சிறுவர்களுக்கு ஒரு சாக்லேட்டோ அல்லது வேறு வகையான இனிப்புகளையோ கொடுக்கின்ற பொழுது அதற்காக வேண்டி அந்த சிறுவர்கள் அதை கொண்டு வந்து இந்த பெரிய மாணவர்கள் கைகளிலே ஒப்படைக்கின்ற செயற்பாடுகள் அண்மை காலங்களில் பதிவாகி இருக்கின்றது. ஆகவே இந்த போதைப்பொருள் உங்களுக்கு தெரியும், குறிப்பாக சொல்ல போன ஐஸ் என்ற போதைப்பொருள் எவ்வாறு மாணவ மத்தியிலே புழங்கத்துக்கு வருகின்றது என்று கேட்டால், ஐஸ் போதைப்பொருளை பாவிப்பதால் உங்களுக்கு தூக்கம் அதிகமாக வராது, கற்றலிலே உங்களுடைய அதிகமான கவனத்தை செலுத்த முடியும். நீங்கள் உயர்தர வகுப்புகளை அல்லது ஓலைவல் வகுப்புகளை நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுடைய கவனம் தூங்காமல் இருப்பதற்காக, உங்களுடைய கவனம் சிதறாமல் இருப்பதற்காக இதை பாவியுங்கள். இது ஒரு ஊக்க மருந்து, இதை நீங்கள் பாவிப்பதனாலே உங்களால் சிறப்பாக கற்க முடியும் என்ற ஒரு அதன் மூலமாக அந்த மாணவர்களை வசப்படுத்துகின்றதை நாங்கள் காண்கின்றோம். இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக நாங்கள் கட்டாயம் அவதானித்துக் கொள்ள வேண்டும். இதுவரை சமூகத்தில் பரவலாக காணப்பட்ட இந்த போதைப்பொருள் பாவனை என்பது பாடசாலை மட்டத்துக்குள் ஊடுருவதற்கு பாடசாலை கட்டமைப்பு பலவீனமாக காணப்பட்டதும் ஒரு காரணமாக கருதலாம் அல்லவா? பாடசாலை கட்டமைப்பு பலவீனப்பட்டது என்று கூறுவதை விட அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் இந்த பெற்றோர்களுடைய சில கவனங்கள் நமக்கு சில சிக்கல்களை தோற்றுவிக்கின்றன. பாடசாலையிலே மாணவர்களை கண்டிக்கக்கூடிய அல்லது தண்டிக்கக்கூடிய அவர்களை திசைப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இப்போது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை கண்டித்தால் அந்த ஆசிரியர் மீது போலீசிலே புகார் சொல்லப்பட்டு அவரை சட்டத்தின் முன் நிறுத்தி ஒரு அவமானத்துக்கு உள்ளாக்கி அந்த மாணவரை கண்டித்தது மிகப்பெரிய தவறாக காட்டப்பட்டு பல ஆசிரியர்கள் பல சிக்கல்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அத்தகைய சூழ்நிலையிலே அந்த ஆசிரியர்கள் கூட இப்பொழுதெல்லாம் பெரும்பாலும் நமக்கென்ன, நாம் மாணவர்களை வழிப்படுத்தி அவர்களை நல்ல முறையிலே கொண்டு போவதற்கான முயற்சிகள் எடுக்கின்றோம், அந்த முயற்சியின் போது நாங்கள் பாதிப்படைகின்றோம், எங்களுக்கு எந்த விதமான சலுகைகளோ அல்லது வசதிகளோ எந்த விதமான பாதுகாப்போ இல்லாத சூழ்நிலையிலே நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகள் ஏற்பட வேண்டிய அவசியம் தானா என்ற ஒரு கேள்வி தூக்கி நிற்கின்ற படியினால் பல ஆசிரியர்கள் இப்பொழுதெல்லாம் இதில் ஈடுபடுவதற்கு தயக்கத்தை காட்டுகின்றனர். அந்த தயக்கத்தை தங்களை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இவ்வாறான சட்டமான கும்பல்கள் பாடசாலையிலே வந்து போதைப்பொருளை ஒரு பயன்படுத்துவதற்கு மிகவும் சிறந்த ஒரு களமாக இப்போ நடைமுறைப்படுத்தி பயன்படுத்தி வருகின்றது என்பதுதான் உண்மை. ஆரம்ப காலங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான அந்த உறவு என்பது ஒரு நீண்ட இடைவெளிக்கு உட்பட்ட ஒரு விடயமாக மாற்றப்பட்டுள்ளது. இதுவும் கூட அந்த போதைப்பொருள் பாவனை அதிகரிப்பதற்கு, அதாவது பாடசாலை மட்டத்தில் போதைப்பொருள் பாவனை அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது. இதனை எவ்வாறு சரி செய்யலாம் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? ஆரம்ப காலத்திலே இந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்த உறவு என்பது ஒரு மிகவும் பவித்திரமானதாகவும், ஆசிரியர்கள் சொன்னால் மிக சரி, அவர்கள் சொல்வதில் எந்த விதமான பிழையும் இருக்காரு என்று நம்பக்கூடிய ஒரு சமூகம் இதில் காணப்பட்டது. ஆனால் இன்று அந்த நிலைமைகள் வந்து அரிதாக இருக்கின்றன, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு கட்டாயம். அதில் குறிப்பாக இந்த மாணவர்களுக்கான இடைவெளி அதிகரிப்பதற்கு காரணம் பல்வேறு சமூக ஊடகங்கள் அல்லது சமூக சட்டங்கள் மாணவர்களை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டிருக்கின்ற பல்வேறு சட்டங்களினால் இந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையிலான ஒரு இடைவெளி அதிகரித்து வருகின்றதை நாங்கள் காண்கின்றோம். ஏனென்று கேட்டால் பெற்றோர்கள் இப்பொழுது இப்போ குறிப்பாக ஒரு மாணவனைகள் பரிசோதித்து அந்த மாணவனுடைய பையிலே ஒரு போதைப்பொருள் இருந்தது என்று வைத்துக் கொள்வோமே, அந்த போதைப்பொருளை எடுத்து நாங்கள் குறிப்பிட்ட பெற்றோரை வரவழைத்து இதை இந்த மாணவர் பையிலே நாங்கள் எடுத்தோம், ஆகவே இவருக்கான வழி ஒரு சரியான ஆலோசனை காட்டி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பெற்றோருக்கு கூறுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதை எப்படி நீங்கள் எங்களுடைய மாணவர்களுடைய பையில் மட்டும் எடுத்தீர்கள், இத்தனை பேர் இருக்கின்ற பொழுது அது எப்படி எவ்வாறு எங்களுடைய அந்த மகனுடைய அந்த பிள்ளையினுடைய பையிலே வந்தது, ஆகவே நீங்கள் யாரோ வைத்து விடுத்தா எடுத்துக்கிறீர்கள் அல்லது நீங்கள் திட்டமிட்டு செய்திருக்கிறீர்களுடைய பிள்ளைகளை பழி வாங்குவதற்காக அல்லது நாங்கள் ஏதோ செய்யவில்லை என்பதற்காக பழி வாங்குவதற்காக நீங்களே செய்திருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டினை அப்படியே ஆசிரியர் பக்கம் திருப்புகின்ற செயற்பாட்டினை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆகவே இப்பொழுதெல்லாம் பெரும்பாலும் ஆசிரியர்கள் மாணவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த இதிலிருந்து விலகி நிற்கின்றார்கள். மேலும் இந்த தனியார் வகுப்புகளுடைய தாக்கங்களும் இந்த இடத்தில் மிக அதிகமான படுகின்றன என்பதையும் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். தங்களுடைய வாடிக்கையாளர்களாக இந்த மாணவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக, பெற்றோர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாணவிகளிடம் மிக அதிகமான அளவிலே மிக ஒரு
ஒரு கட்டுப்பாடற்ற தன்மையிலே பழகுகின்ற சில ஆசிரியர்களையும் நாங்கள் இனம் காணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவர்களாலேயும் இந்த போதைப்பொருள் போன்ற துரதிருஷ்டவசமான பழக்க வழக்கங்கள் பாடசாலைகளை ஊடுருவிக்கின்றது என்பதையும் அவங்க சுட்டிக்காட்ட வேண்டும். பாடசாலையை பொறுத்தவரையில் மாணவ சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்கு ஆசிரியர்களை தாண்டி பெற்றோரின் பங்களிப்பு அவசியம் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் இல்லையா? முதலாவதாக பெற்றோர்கள் தங்களுடைய மாணவர்களுடைய கவனத்திலே கொள்ள வேண்டிய தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய மாணவர்களுடைய வளர்ச்சியிலே மிக அதிக அளவான அக்கறை கொள்ள வேண்டியவர்கள் பெற்றோர்களாக தான் இருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று பல்வேறு நினைக்கிற குடும்ப சூழ்நிலைகள் அல்லது வேறு வேறு சூழ்நிலைகள் போன்ற காரணமாகவோ அல்லது அசட்டைகளின் காரணமாகவோ அல்லது அதீத பாசங்களின் காரணமாக கூட இருக்கலாம் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் ஆசிரியர்கள் கண்டிப்பதை பாடசாலை கண்டிப்பதை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள். அதே பெற்றோர் தங்களுடைய ஆசைகள் திருத்தி தங்களுடைய ஆசைகளை அடித்து திருத்தி ஏசி இவ்வாறான பல்வேறு விடயங்களிலே வழிபடுத்தி தான் அவர்களுக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிட்டு தங்களுடைய பிள்ளைகளை ஆசைகளை கண்டிப்பது அல்லது பாடசாலை சமூகம் அவர்களை திருத்த முனைவது போன்றதற்கு ஒரு இடராக இருக்கிறார்கள், தடையாக இருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நாங்கள் குற்றம் மாணவர்களை திருத்துகின்ற பொழுது அதற்கு இடையூறு விளைபவர்கள் மிக முக்கியமாக இந்த பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். ஆகிய அவருடைய கரிசனை மிக குறைவாக இருக்கின்றது தான் இன்று இந்த பிரச்சனைக்கு மூலாதாரம் அமைவதாக நானும் கருதுகிறேன். மாணவர்களை கண்டிப்பது என்பது எந்த மட்டத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? மாணவர்களை உடல் ரீதியாக கண்டிப்பது என்பது முழு முழுதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு பயத்தினை அல்லது ஒரு ஆசைகள் ஒரு அன்பினை மரியாதையினை கட்டாயம் ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் தவறினால் தண்டிக்கப்படுவோம் என்ற ஒரு உணர்வினை அம்மாநக மத்தியிலே ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அது நிஜமாக தேவை. அதே நேரத்திலே உடல் ரீதியான மிக கொடூரமான நிலையிலே இருக்கின்ற கொண்டு மாணவர்களை தாக்கி அவர்களுக்கு சேதத்தை விளைவிப்பதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த மாணவர்களை தம்பால் சேர்த்து கொண்டு அரவணைத்துக் கொண்டு ஒரு சகோதரனை போல ஒரு தாயை போல தந்தையை உடனே ஊட்டி அந்த பிள்ளைகளை அரவணைத்துக் கொண்டு செல்லக்கூடிய பக்குவம் ஆசைகளுக்கு இருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலான ஆசைகள் அப்படி இருந்த போதிலும் கூட சிலர்கள் வந்து ஒரு அளவுக்கு மீறி அந்த எல்லையை தாண்டி போகின்ற சூழ்நிலைகளும் நாங்கள் காண்கின்றோம். அதுவும் என்னவென்று கேட்டால் அது ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்பட்ட அந்த ஆசிரியர் சம்பந்த விஷயங்களை பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சமூக ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த வகையிலே மாணவர்களை மிகவும் கீழ்த்தனமாக நடத்தக்கூடிய சில உடைகளை நாங்கள் இங்கே அவதானித்திருக்கின்றோம். அவர்களுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு முதலாக சிறந்த ஒரு வழிகாட்டல் ஆலோசனை வழங்கி இப்ப இருக்கின்றன கல்வியர் கல்லூரிகள் இருக்கின்றன, பயிற்சி கூடங்கள் இருக்கின்றன. அங்கே ஆசிரியர்களை பயிற்றுவிக்கின்ற பொழுது உளவியல் சம்பந்தமான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் கூட இன்னமும் சற்று ஆழமாக சென்று அந்த மாணவர்களை கையாளக்கூடிய வழிமுறைகளை அத்தகைய ஆசிரியர்களுக்கு பயிற்சியின் போதே வழங்கி அனுப்பினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்த வருடம் முதல் தவணை பரீட்சை இடம்பெறாது என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. இந்த தீர்மானம் என்பது சரியானது என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? நிச்சயமாக இல்லை என்று தான் கூற வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த அதற்கு பதிலாக கணிப்பீடுகளை இணைத்துக் கொள்ளலாம், கணிப்பீட்டு புள்ளிகளை பெற்று மாணவர்களுடைய தரங்களை அளவீடு செய்யலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த கணிப்பீடுகள் என்பது பெரும்பாலும் அகவயல் சார்ந்ததாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மாணவர்களுடைய ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த மாணவர்களுடைய தரங்கள் மாறுபட்டிருக்கின்றன, அவர்களுடைய சமூக உள்ள மட்டங்கள் மாறுபட்டிருக்கின்றன. ஆகவே எல்லோராலும் எல்லா வகையான கணிப்பீட்டு கருவிகளையும் செய்யக்கூடியதாக இருக்காது. அவர்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ற வசதிகளுக்கு ஏற்ப தான் கணிப்பீட்டு கருவிகளை எல்லாம் தயாரித்து அவர்கள் ஆசிரியர்கள் கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது பெரும்பாலும் ஆசிரியர்களுடைய அகவய சூழலுக்கு ஏற்ப தான் புள்ளிகள் வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன என்பதால் அந்த கணிப்பீட்டு புள்ளிகள் மிக சரியான முறையிலே பயன்படுத்தப்படும் என்று நிச்சயமாக சொல்வதற்கு இல்லை. உங்களுக்கு தெரியும் எல்லா இலங்கையிலே உள்ள அரசாங்கத்தினுடைய சகல மட்டங்களிலும் உள்ள போட்டி பரீட்சைகள் அனைத்துமே பரீட்சைகள் வைத்துத்தான் மாணவர்கள் அவர்களுடைய பெறுபேறுகள் வந்து ஆராயப்படுகிறது, அவர்களுடைய அறிவு மட்டங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே மிக துல்லியமாக மாணவர்களுடைய அறிவுத்திறனை மதிப்பு செய்வதற்கு இத்தகைய பரீட்சைகள் அவசியம். முற்றுமுழுதாக பரீட்சைகள் இல்லை என்ற ஒரு ரீதியிலே அரசாங்கம் செயல்படுமே ஆனால் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. அது மாணவர்களுக்கு செய்கின்ற ஒரு மாணவர்களின் கல்வி நிலையை மதிப்பிடுவதற்கு இந்த தவணை பரீட்சைகள் என்பது அவசியமாக இல்லையா? தவணை பரீட்சைகள்
பாட விதானங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாடங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. மூன்று காலகட்டங்களுக்கு பிரிக்கப்பட்டு அந்த மாணவர்கள் இலகுப்படுத்துவதற்காகத்தான் தவணை பரீட்சைகள். இப்போ ஒரேடியாக அடித்து ஒரேடியாக பரீட்சை எழுதுவது வந்து சாத்தியம் இல்லை. ஆகவே அதற்காக தான் பாடங்களில் மூன்று தரங்களாக மூன்று கட்டங்களாக பிரித்து அதன் ஊடாக நம்ம வந்து அவங்களுடைய பரீட்சையினை அவங்க அறிவு மட்டத்திலே செய்கின்றோம். அது அது அவசியமானதாக ஒன்றாக நான் கருதுகின்றேன். இல்லாவிட்டால் வேறு எந்த வகை அந்த மாணவர்களுடைய திறனை அவர்களுடைய உங்களுக்கு தெரியும், இலங்கையில் உள்ள பாட விதானங்கள் இலங்கையில் உள்ள பாடத்திட்டங்கள் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிய பாடத்திட்டங்களாகத்தான் இருக்கிறது. இந்த பாடத்திட்டங்கள் பெரும்பாலும் இடைவெளியை நிறக்கூடிய அல்லது பாடமாக்கக்கூடிய ஒரு கற்றல் முறையை தான் காணப்படுகிறது. ஆகவே மனநல் செய்தல் என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக மாணவர்கள் மத்தியில் இருக்கின்ற நேரத்திலே இந்த பரீட்சைகளாகத்தான் அவர்களுக்கான அந்த அறிவினை நாம் பெற்றிருக்கின்றார்களா இல்லையா என்பதை அறிவுறு செய்ய முடியும். ஆக ஒரேடியாக நாம் குறிப்பிட்ட ஒரு நீண்ட கால கற்றலுக்கு பின் அவர்களை பரீட்சைக்கு உட்படுத்துகின்ற பொழுது அம்மாணவர்கள் பெரும்பாலும் நாங்கள் கற்றவற்றை மீட்டு பார்ப்பதிலே சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் தவறை பரீட்சைகள் இருப்பது சிறப்பு என்பது என்னுடைய கருத்து. தரம் வாய்ந்த குழுமை பயிற்சி நடத்தப்படும் தரம் என்பது சரியானது? அது வந்து மிக சிறந்த ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. இங்கே எல்லோருமே எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. தரம் ஐந்து புலமை பரீட்சல் என்பது ஒரு பொருத்தமான காலப்பகுதியில் நடத்தப்படுவதாக நாங்கள் யாருமே அது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று கேட்டால் உங்களுக்கு தெரிகின்றது, தரம் ஐந்து பரீட்சல் பெரும்பாலும் பெற்றோர்கள் தான் முன்னின்ற பரீட்சை நடத்துவதற்குரிய அளவிலே செயற்பாடுகள் இருக்கின்றன. தாய் தந்தையர்கள் எடுக்கின்ற அக்கறை, அதன் ஊடாக அந்த மாணவர்களை கொடுக்கும் வதைகள், அந்த மாணவர்கள் கொடுக்கின்ற அழுத்தங்கள் என்பவற்றின் காரணமாகத்தான் பெரும்பாலான மாணவர்கள் தரம் ஐந்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கற்றலின் பெறுபேறின் முடிவிலே அவர்கள் சிறந்த பாடசாலை வழங்கப்படும் அல்லது புலமை பரீட்சைக்கான ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்கப்படும் என்கின்ற ஒரு எண்ண கருவியின் அடிப்படை இந்த மாணவர்களுடைய செயற்பாடுகளை ஊக்குவிக்கின்ற வேலைகளை அதிகம் செய்வது பெற்றோர்கள், அதற்கடுத்ததாக தரம் ஐந்த ஆசிரியர். ஆனாலும் இந்த மாணவர்கள் சிந்திக்கக்கூடிய காலகட்டம் அந்த சிறு வயதிலே வந்து அவருடைய மூளையிலே புகுத்தப்படாதான் நாங்கள் கருதுகின்றோம். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக புரிந்துடும். தரம் ஐந்திலே புலவை பரீட்சையில் மிக சிறந்த பெருப்பெயரை எடுத்த மாணவன் சாதாரண தரத்திலே சிறந்த பெருமையை பெற்றிருக்கின்றார்களா என்றால் எல்லோரும் பெற்றவர்களாக இல்லை. அல்லது உயர்தரத்தில் சிறந்த பெருமையை பெற்றார்களா என்று பார்த்தால் அதிலும் குறிப்பிட்ட கூடிய அளவிலே எல்லோரும் பெற்றவர்களாக இருக்கவில்லை. அப்படி பெற்றிருந்தால் அறிவியல் கழகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கனையும் எங்கேயோ ஒரு இடத்திலே தவறுகள் நடந்திருக்கிறன. ஆக இந்த கல்வி தரம் ஐந்தாம் தரத்திலே நடத்துகின்ற இந்த புலமை பரீட்சையும் மிக சரியான ஒன்று என்றால், அதிலே தெரிவு செய்யப்படுகிற மாணவர்கள் சிறப்பான முறையிலே முன்போவார்கள் என்றால் அவர்கள் பல்கலைக்கழகத்திலும் பிரகாசிக்க வேண்டும். ஆனால் எங்கோ இடத்தில் தவறு நடக்கின்றது. அந்த தவறு என்ன என்று கேட்டால், ஒன்றாம் தரத்திலிருந்து ஐந்தாம் தரம் வரை மாணவர்கள் படித்து வந்து ஐந்தாம் தரத்தில் உச்ச பலனை பெறுவதற்காக அவர்களை அழுத்தம் கொடுத்து மிக மிகமான முறையிலே அவர்களுக்கு பல்வேறு சுமைகளை கொடுத்து தரம் ஐந்திலே அவர்கள் சித்தியதையுடன் ஆறாம் தரத்தில் அம்மாணவர்கள் கைவிடப்படுகின்றனர். ஆறாம் தரத்திலிருந்து அம்மாணவர்கள் கைவிடப்பட்டு அதன் பிறகு ஒரு மெதுவான ஒரு அசைவின் மூலமாக கல்வி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு ஆக மீண்டும் ஒன்பது அல்லது பத்தாம் தரத்தில் தான் அந்த மாணவர்களை மீண்டும் சாதாரண தரத்திற்கான பரீட்சையை தயார்படுத்துவதற்கான செயற்பாடுகளிலே பல ஈடுபடுவதை நாம் காண்கின்றோம். அந்த இடைப்பட்ட காலத்திலே அந்த மாணவர்கள் உச்ச உயர்வுக்கு வந்து அறிவுடைய ஒரு மிக எதிர்பார்ப்போடு வந்து நாங்கள் ஐந்தாம் தரத்திலே இத்தகைய செயற்பாடுகளில் செய்தோம், ஆகவே ஆறாம் தரத்தில் அதை விட சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்த்து வருகின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஆறாம் தரத்திலே கைவிடப்படுகின்ற நிலைமையை காண்கின்றோம். ஆகவே அங்கே ஒரு உயர்ந்த இடத்தில் வந்த மாணவர்கள் அடுத்த அடுத்த இடைநிலைக்கு வந்தவுடன் சற்று பின்னடைகின்றார்கள். அதை விழுத்து அவர்களை ஆறாம் வகுப்பில் அல்லது ஏழாம் வகுப்பு அல்லது எட்டாம் வகுப்பு போன்ற வகுப்புகளிலே அவர்களுக்கு நாம் புலமை பரீட்சை ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் அந்த காலகட்டத்திலே அவர்களை பயிற்றுவித்தமையானால் சாதாரண தரத்திற்கு அவங்க மிகவும் தயாரான நிலையிலே அந்த மனநிலையிலே அந்த வேகத்தோடு வருவார்கள். அவர்கள் சிந்திக்கின்ற ஆற்றலும் சற்று அதிகமாக இருக்கும். ஆக தரம் ஐந்திலே பயன்படுத்துகிற பொறிமுறைகள் அந்த கற்றல் முறைகள் அது எல்லாம் மாணவர்களுக்கு மிக அதிகமான அழுத்தத்தை கொடுக்கிறது என்பது என்னுடைய கருத்து.
ஆசிரியர் பற்றாக்குறை என்பது மலையக பகுதிகளில் இன்னும் நீடித்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது. கஷ்ட பிரதேசங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களில் இடமாற்ற விடயம் எந்த மட்டத்தில் காணப்படுகின்றது? அதே போன்று ஆசிரியர்கள் குறிப்பாக ஒரு பாடசாலையில் 8 வருடம் கடமையாற்ற வேண்டும் என்பது உச்சபட்ச நிலைமையாக காணப்படுகின்றன. இது தொடர்பில் ஒரு விளக்கத்தை தர முடியுமா? உங்களுக்கு சொல்ல போனா, இப்ப பெரும்பாலும் நாம் குறிப்பாக மலையகத்தை குறிப்பிட்டு சொல்லுமையானால், மலையகத்திலே இன்னும் ஆசிரியர் பற்றாக்குறை மிக அதிக அளவாக காணப்படுகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. மிக அதிக அளவான ஆசிரியர் பற்றாக்குறை இன்னும் மலையகத்தில் காணப்படுகின்றது. அதே நேரத்திலே இங்கே கல்வியற் கல்லூரிகளிலே நியமிக்கப்படுகின்ற ஆசிரியர்கள் பெரும்பாலும் தூர பிரதேசங்களுக்கு, மலையகத்துக்கு வெளியே என்று சொல்லவில்லை, பெரும்பாலும் வெளி மாவட்டங்களுக்கு, மலையகம் சார்ந்த வெளி மாவட்டங்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக நுவரலியாவை ஒருவரை எடுத்துக்கொண்டால், அவர் காலி, மாத்திரா, ரத்னபுர போன்ற பகுதிகளுக்கு நியமனம் பெறுகின்றார். ஏனென்று கேட்டால், அந்த காலி, மாத்திரா, ரத்னபுர பகுதிகள் போன்ற பகுதிகளிலே பெருந்தோட்ட பாடசாலைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. அந்த பகுதிகளிலே போதுமான அளவு ஆசிரியர்கள் இல்லை. அந்த ஆசிரியர்கள் இல்லாத சூழ்நிலைகளில் இத்தகைய இந்த ஆசிரியர் மாணவர்கள், கல்வியற் கல்லூரியில் வருகின்றவர்களை அந்த பகுதிக்கு நியமிக்க வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா அங்கு பெருந்தோட்ட பாடசாலைகள் நம்முடைய மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கற்பிப்பதற்காக நம்முடைய இந்த ஆசிரியர் சகோதரர்களை அங்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நினைக்கின்றேன், மிக அதிகளவான ஆசிரியர்கள் அவ்வாறு தூர பிரதேசங்களுக்கு சென்று தங்களுடைய கல்வி நடவடிக்கை ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனாலும் அவர்களுடைய இடமாற்றம் இன்னமும் அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு, சொந்த மாவட்டங்களுக்கு செய்ய முடியிருக்கின்றது. அந்த பகுதியில் காலி, மாத்திரை, ரத்னபுர அந்த பகுதிகளிலே அதே பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்கள் ஆசிரியர்களாக வருகின்ற செயற்பாடுகள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. இன்னமும் ஒரு ஏலவல் உயர்தரத்திலே மிக அதிக அளவான உருவாக்கல் அந்த பகுதியில் ஏற்படவில்லை. அப்படி ஏற்படாத பட்சத்திலே அங்கே உள்ள மாணவர்களை ஆசிரியர்களாக உள்வாங்குவதற்கான முயற்சிகள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற படியினால், நம்முடைய ஆசிரியர்கள், அதாவது வேறு மாவட்டங்களில் அங்கு செல்கின்ற ஆசிரியர்கள், அந்த பாடங்களை விட்டுவிட்டு அல்லது வேறொருவருக்கு ஒப்படைத்து விட்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆகவே அவ்வாறான சந்தர்ப்பத்திலே மிகவும் சிரமங்களுக்கு மத்தியில் பல ஆசிரியர்கள் அங்கே கடமை புரிவது கண்கூடாக இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த அடிப்படையில் கல்வி அமைச்சர் அவர்களை கல்வி அமைச்சர் கோரியிருக்கின்றோம். கல்வி இராஜாங்க அமைச்சு இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அண்மையிலே உள்ள கல்வி அந்த இராஜாங்க அமைச்சின் ஊடாக பெரும்பாலும் தமிழ் பாடசாலைகள் சார்ந்த விடயங்களை கையாள்வதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அமைச்சருக்கும் நாங்கள் மிக தெளிவான எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். இவ்வாறான தூரப்பகுதியில் உள்ள ஆசிரியர்களை விடுவித்து அவர்களுடைய சொந்த பகுதிக்கு கொண்டு வருவதற்கான செயற்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே புதிதாக நியமிக்கின்ற ஆசிரியர்களை அவ்வாறான தூர பிரதேச, கஷ்ட பிரதேச இடங்களுக்கு நியமித்து விட்டு அங்கே கடமை புரிகின்ற நம்முடைய சகோதரர்களை தங்களுடைய சொந்த பிரதேசங்களுக்கு இடமாற்றம் செய்வதற்கான செயற்பாடுகள் கொள்கை அளவிலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கவர்ச்சி அதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்திருக்கிறது. ஆகவே புதிய பிரதேச நியமனங்கள் வழங்குகின்ற பொழுது கூடிய வரையிலே பாடசாலை அடிப்படையை சார்ந்த, பாடசாலையை சார்ந்த நியமனங்களை வழங்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. அந்த அடிப்படையிலே விரைவிலே அவரால் நியமனங்கள் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் காணுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அது சரியாக முறையிலே நடைமுறைப்படுத்தப்படும் என்றால் தூர பிரதேசம் இருக்கின்ற ஆசிரியர்கள் தங்களுடைய சொந்த பிரதேசங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மிக விரைவில் கிட்டும். மேலும் நீங்க இந்த சகோதரி குறிப்பிட்டிருந்தீங்கள், இடமாற்றம் சம்பந்தமான சுற்று நிருபம் என்ற வகையிலே பார்த்தோமேனால், தேசிய இடமாற்ற சுற்று நிருபம் ஒன்று இருக்கிறது. 2007 20வது இலக்க சுற்றுப்படி ஒரு ஆசிரியரை பின்வரும் காரணங்கள் அடிப்படையிலே நாம் இடமாற்றம் செய்யலாம். முதலாவது, நியமன கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும், நியமன கடிதத்திலே இத்தனை வருடங்கள் நீங்கள் ஒரு பாடசாலையிலே கட்டாய சேவையாற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். கல்வியற் கல்லூரிகள் என்றால் 5 வருடங்கள், பட்டதாரி நியமனங்கள் என்றால் 10 வருடங்கள், இந்த ஆசிரியர் உதவியாளர்கள் என்ற வகையிலே நியமிக்கப்பட்டவர்கள் பாடசாலை அடிப்படையில் 10 வருடங்கள் என்று சில குறிப்பிட்ட கட்டாய காலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டாய காலம் முடிவுறாத பட்சத்தில் அவ்வாசிரியர்களை இடமாற்ற முடியாது. ஆக அவர்களுடைய முதல் நியமனத்தின் படி கட்டாயம் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த வருடங்களை அவர்கள் பூர்த்தி செய்தாக வேண்டும். இரண்டாவது, முதல் நியமனத்தில் குறிப்பிட்ட அந்த கால வரையறை அடைந்த பின் அவர் இடமாற்ற விண்ணப்பத்தினை
அனுப்பி முறையாக இடமாற்ற விண்ணப்பத்தை அனுப்பி இடமாற்றத்தை கோரலாம். அதுக்கு இடையிலே அவர்களுக்கு ஏதாச்சும் அவசரமான மிக தேவையான இடமாற்ற தேவை எனில் விசேடமான விண்ணப்பம் ஒன்றினை கல்வி மாற்ற செயலாக்க மன்னிக்க வேண்டும், கல்வி அமைச்சர் செயலாளருக்கு வழங்கி அதனூடாக அவர்கள் அந்த கோரிக்கையை கொடுக்கலாம். அந்த கோரிக்கை எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்றால், மிகவும் சிக்கலான தீர்க்கப்பட முடியாத ஒரு நோய் போன்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்குமேயானால் அவர்களை அந்த பிரதேசத்தில் மாற்றுவதற்கான வழிவகைகள் காணப்படுகின்றன. அடுத்து இரண்டாவது, ஒரு பாடசாலையில் 8 வருடம் என்பது உச்சவரம்பு அல்ல, ஆனால் 8 வருடங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு ஆசிரியர் ஒரு பாடசாலைக்கு சென்று ஒரு மாணவரை அடையாளப்படுத்த அவருடைய திறமைகளை வெளிக்கொள்வதற்கு குறைந்தது 8 வருடங்கள் செல்லும். அந்த அது தொடர்ச்சியாக ஒரு ஆசிரியர் பாடசாலையிலே சேவையாற்றுகின்ற பொழுது அந்த மாணவருடைய ஆற்றலை வெளிக்கொள்வதற்கு அந்த ஆசிரியருக்கு மிக வாய்ப்பாக அமையும். ஆகவே அதனை நாங்கள் 8 வருடமாக கருதி ஒரு 8 வருடங்கள் ஒரு பாடசாலையில் வேலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த தீர்மானம் காலத்திற்கு காலம் மாகாண இடமாற்ற சபையினால் அல்லது இடமாற்ற சபையினால் இந்த கால எல்லை தீர்மானிக்கப்படுகிறது. இதுவும் அதே போல்தான், அந்த ஆசிரியருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்ற ஒழுக்காற்று பிரச்சனைகளுக்கு உட்பட்டிருக்கின்ற ஒரு ஆசிரியரை எந்த சந்தர்ப்பத்திலும் மாற்ற முடியும். நியம் பெற்று நான் முதல் குறிப்பிட்டது போல நியமன காலம் 5 வருடங்கள் நியமன காலம் 10 வருடங்கள் என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட ஒழுக்காற்று பிரச்சனையில் ஒரு ஆசிரியர் ஈடுபட்டு அது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு தண்டனைக்காக அந்த ஆசிரியரை இடமாற்றம் செய்யலாம். அந்த செயலாளர் மாகாண செயலாளர் மாகாண அமைச்சர் செயலாளர் அந்த அதனை மேற்கொள்வார், அவரையும் இடமாற்றம் செய்ய முடியும். அடுத்து தாக்கங்களின் காரணமாக வைத்திய சான்றிதழை ஏற்றுக்கொள்ளப்பட்ட வைத்திய சான்றிதழ்களை சமர்ப்பிக்கிற பொழுது அதில் உண்மைத்தன்மை ஆராயப்பட்டு அவ்வாசிரியரை இடமாற்றம் செய்யலாம். அதற்கு இல்லாமல் பணி தேவை கருதி ஒரு ஆசிரியர் இந்த பாடசாலையிலிருந்து இன்னொரு பாடசாலைக்கு கட்டாயம் அவருடைய தேவை அவசியம் என்றால் இந்த ஆசிரியரை இடமாற்றம் செய்யலாம் என்ற விதிமுறைகள் இருக்கின்றன. இதையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது இந்த ஆசிரியர் இடமாற்ற சபையிலே. அது எல்லா ஆசிரியர்களும் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பாடசாலையிலிருந்து ஒரு ஆசிரியரை மாற்றுவதால் மாற்றம் செய்வதால் அந்த பாடசாலையிலே கற்பிக்கின்ற பாடத்திற்கு வேறு யாரையும் நியமித்துக் கொள்ள முடியாது. அந்த ஆசிரியர் செல்வதால் அந்த பாடசாலைக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகின்றது. அதை ஈடுகட்டுவதற்கு இன்னொரு ஆசிரியர் பாடசாலை நியமிக்க முடியாமல் இருக்கின்றது என்ற சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த ஆசிரியர் இடமாற்றம் ரத்து செய்யப்படும், அந்த இடமாற்றம் வழங்கப்படாது. மிக தேசிய இடமாற்ற சுற்று நிறுவத்திலே மிக முக்கியமான பதவி ஒன்று இருக்கிறது. எந்த இடமாற்றமாக இருந்தாலும் மாணவர் நலன் பாதிக்கப்படும் என்றால் அவ் இடமாற்றத்தினை வழங்குவதில் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. இது எல்லா சந்தர்ப்பங்களிலேயுமே எல்லா பாடசாலைகளுக்கும் எல்லா வலயங்களுக்கும் எல்லா மாகாணங்களுக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு சுற்று நிறுவம். ஆம் நேயர்களே, இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து கொண்டிருந்தார் மலையக ஆசிரியர் முன்னணியின் பொதுச் செயலாளர் சின்னையா ரவீந்திரன் அவர்கள். அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.